குமதி சொல்லுங்க. நாட்டிய நாடகங்கள் அப்படி சொல்லும் பொழுதே அது ஒரு கண்கொள்ளா காட்சி தான் இல்லையா குமதி? அதுலயும் விதவிதமான குழுக்கள் வந்து வேற வேற மாதிரி படைப்பாங்க. என்ன பாக்கும்போது உங்களுக்கு பரதத்தை பாக்குற மாதிரி இருக்கு. நீங்களே ஒரு நாடகம், நாட்டிய நாடகம். அதுலயே ஒவ்வொரு அங்கங்களும் நாட்டிய மாதிரி. சரி, அத நம்ம அப்புறம் பேசுவோம். அது ஏற்கனவே நம்ம நடுவன் அப்படிங்கற நாட்டிய நாடகம் வந்துட்டு போய் பார்க்காதவங்க கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு புகழ் பெற்று பேசப்பட்டுச்சு. நான் கேள்விப்பட்டேன், சிவன் போல யாரோ வந்தாங்க, கருப்பா இருந்தாங்க, பஸ்மெல்லாம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன். இப்போ அதே மாதிரி அது சிவன் இல்லையா, அடுத்தது வந்து கிருஷ்ணர் வராரு. சாமசுந்தரா அப்படின்ற ஒரு நாட்டிய நாடகம் அஸ்தானா ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி மலாயாவுடைய கல்ச்சரல் சென்டரோட சேர்ந்து நமக்காக வழங்க இருக்கிறாங்க. அதை பற்றி பேசுறதுக்காக அதை சேர்ந்த ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க, நடிகர் மற்றும் அதனுடைய இயக்குனர் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. சந்திச்சு பேசுவோம். வணக்கம், சந்திக்கலாம். வணக்கம் தினேஷ். வணக்கம் கண்ணன், எப்படி இருக்கீங்க? கிருஷ்ணாவே ஒரு சிறப்பான ஒரு விஷயத்துக்குரியவர் தான். இது வரைக்கும் நம்ம வந்து நடனத்துறையில வந்து பல விதமான கேரக்டர் எல்லாம் பண்ணியாச்சு, பல வகையில வந்து கதாபாத்திரங்களை ஏந்தி நிறைய நடனம் புரிஞ்சிருக்கோம். பட் இதுல எனக்கு ஒரு சிறப்பு சேர்த்த ஒரு விஷயம்னா கிருஷ்ணா. லைஃப் லாங் மறக்கவே முடியாது, அப்படி ஒரு சிறப்பான ஒரு ஒரு கேரக்டர் ஆக்சுவலி. ஸோ கேரக்டர் மட்டும் சிறப்பு இல்லை, இந்த சாமசுந்தராவே ஒரு சிறப்பான விஷயம் தான். இப்போ கிருஷ்ணான்னு எடுத்துகிட்டா கிருஷ்ணான்னு சொல்லலாம், புருஷோத்தமன் சொல்லலாம், அந்த மாதிரி பல பேர்கள் இருக்கும்போது நம்மளுடைய ஆர்டிஸ்டிக் டைரக்டர் ரவிசங்கர் வந்து சாமசுந்தரான்னு பேர் எப்படி எடுத்தாருனாவே அதே ஒரு சிறப்புக்குரிய விஷயம் தான். ஷாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பு, அதோட கருப்பொருள் வந்து கருப்பு. சுந்தரான அழகு, ஸோ கருப்பு அழகு அப்படின்னா பெரும்பாலும் கருப்பு அழகை யார் சொல்லுவோன்னா கிருஷ்ணாவை சொல்லுவோம். கிருஷ்ணா வந்து கருப்பாக இருந்தாலும் அவர் பல பெண்களோட வந்துட்டு அவர் காதல் பரிமாறி இருக்காரு அப்படி அப்படின்னு, ரொம்ப கலையா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து வெறும் பேர்ல மட்டும் சிறப்பு இல்லை, ப்ரொடக்ஷன் ரொம்பவே சிறப்பு மிக்க ஒரு விஷயமா இருக்கு. எப்படி சொல்றேன்னா, ஒரு 11 கொரியோகிராஃபர்ஸ், ஒவ்வொரு கொரியோகிராஃபர்ஸும் தனி, நம்மளுடைய இந்த நடனத்துறையில வந்துட்டு எல்லாருக்கும் தனி சிறப்புகள் இருக்கு. எல்லாரும் பல சாதனைகள் புரிந்தவர்கள், அவங்களும் பல மேடை நாடகங்கள் செஞ்சிருக்காங்க தனித்தனி வகையில். ஆக்சுவலி இந்த ப்ரொடக்ஷனுக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்ய போறாங்கன்னு சொல்லும்போது உண்மையாவே பெரிய ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம், ஒரு பெருமைக்குரிய விஷயம். இதுல என்ன தனித்தனியா செய்யும் போதே ரொம்ப சிறப்பான விஷயம்லாம் செஞ்சிருக்காங்க, ஒன்னா செஞ்சு செய்யும் போது எவ்வளவு சிறப்புகள் இருக்க போதுன்னே தெரியல. கண்டிப்பா எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. இது வரைக்கும் நானும் முழுசா இது என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்கல, பிகாஸ் 60 டான்சர்ஸ் ஒரே ஸ்டுடியோல பண்ண முடியாது, அங்கங்க மூளைக்கு ஒன்னா வந்து நடந்துட்டு இருக்கு. இறுதியா வந்து நாளைக்கு ஸ்டேஜ் ரிஹர்சல், அங்கதான் எல்லாம் நாங்களே பார்க்க போறோம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்க போதுன்னு. நம்மளோட ஆர்டிஸ்டிக் டைரக்டர் வர ஒரு தைரியமான ஒரு கூற்ற விளையாக்கி இருக்காரு, என்னன்னா இது வரைக்கும் மலேசியாவில் நடந்த மேடை நாடகங்கள்லேயும் இதுதான் ஒரு பெரிய சிறப்பான ஒரு மேடை நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க போதுன்னு நாளைக்கு பார்க்க போகிறோம். மேலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்டேஜ், இதுதான் முதல் முறையில் நம்மளுடைய இந்தியர்களுக்கு இடையில வந்து நிறைய ஹைட்ராலிக் ஸ்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பக்கத்துல ஒருத்தர் வந்துட்டு அவருக்கும் டான்ஸ்க்கும் சம்மதமே இல்லையே, அவர் எதுக்கு வந்திருக்காரு? அவர் நடன இயக்குனர், அவர் கண்டிப்பா தினேஷ் எவ்வளவு ஃபேமஸ் நாங்களா பார்த்திருக்கோம், நீங்க உண்மையிலே தெரியாது நினைச்சிட்டீங்களோ? உண்மையே தெரியாது. சரி தினேஷ், உங்களுடைய பங்கு என்ன? ஓகே, என்னோட பங்கு பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல கோரியோகிராஃபரா இருக்கேன். ஐம் ஒன் ஆஃப் த கோரியோகிராஃபர், 11 கோரியோகிராஃபர்ல நான் ஒரு கோரியோகிராஃபர். இதுல முக்கியமா சொல்ல போனோம்னா எனக்கு தான் பெரிய பங்கு, பிகாஸ் எனக்கு கொடுத்தது வந்து குட்டீஸ், எல்லாம் சின்ன சின்ன குட்டீஸ், ஒரு 11 குட்டீஸ் எனக்கு கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் வந்து நம்மளோட ஒரு ஐ மேக் இட் ஒரு 2 மாசம் எடுத்துச்சு எனக்கு அந்த குட்டீஸை வச்சு ஒரு சின்ன சின்ன ஒரு அந்த பிருந்தாவனத்துல வந்து அந்த கோபிஸ் கோபாஸ் இந்த குட்டி குட்டி எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த குட்டி கிருஷ்ணோட சுட்டித்தனம் என்ன, அவர் வந்து எவ்வளவு சுட்டித்தனமா இருப்பாரு, அந்த அந்த கோபிஸோட பாணியை உடைக்கிறது, அப்புறம் ராதா கூட விளையாடுறது, இந்த மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு பழம் பறிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அந்த கோரியோகிராஃபியில காட்டியிருக்கேன். ஒரு கட்டத்துல நானே யோசிச்சேன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படி பில்லிங் இல்ல, அது நான் சொல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க, அவங்களும் சிரிச்சுட்டு ஆமா ஆமான்னு சொன்னாங்க. சோ பட் அது எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்துச்சு, அண்ட் ஐ அம் சோ ஹாப்பி பிகாஸ் அது வந்து மேடையில் பார்க்கும்போது நாளைக்கு தான் ஸ்டேஜ் ரிஹர்சல் நடக்க போகுது. ஸோ என் குட்டீஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க,
விஷ் தி பெஸ்ட் என்ன நடக்கும்னு என்ன நடக்கும் அப்படினே சரி சுகமான ஒரு சவாலா இருக்கும் நிச்சயமா அது நிஜமா அவங்க வந்துட்டு இல்ல அப்படின்றத வந்துட்டு வேண்டாம் குழந்தைங்க வேண்டான்னு சொன்னது வந்து மனசு ஓவி சொல்லிருக்க மாட்டாங்க அது அந்த ஒரு கட்டத்துல அவர் தட்டல அவங்களை காப்பாத்தி ஆகணும் காப்பாத்தி சரி சொல்லுங்க கண்ணன் முதல்ல நீங்க ஹைட்ராலிக் ஸ்டேஜ்னா என்னங்கிறதுல நீங்க நிறுத்துனீங்க உண்மையிலேயே எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு என்னது ஹைட்ராலிக் ஸ்டேஜ் மீன்ஸ் மேடையில் இது வரைக்கும் நம்ம ஒரு ஒரு நகராத மேடையில் வந்து மேடை நாடகங்கள் அரங்கேறி நம்மளாம் பார்த்துருப்போம் முதல் முறையாக வந்து அந்த மேடை நகருமா கீழேருந்து மேலேறுமா நடுவில் இருந்தபடியே சுத்துமா இதெல்லாம் ரொம்ப வியப்புக்குரிய விஷயமா இருக்கு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு அதுல நிக்க போறேன் அதுல நான் கிருஷ்ணாவா வரப்போறேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் கேட்டாவணும் குமுதி நான் நினைக்கிறேன் நகர்றது அப்படின்னா இப்ப சாதாரணமாவே நகர்ற ஒரு இடத்துல நம்ம நின்னோம்னா நம்மளால சரியா நிக்க முடியாது நீங்க எப்படி நடந்து மாடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க இதுதான் இது ஒரு சவாலா எடுத்து நம்மளுடைய நடன இயக்குநர்கள் எல்லாம் வந்துட்டு தைரியமா கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அளவுல அது இருக்க போதுன்றதுல வந்து நம்ம நேரா பார்த்ததா தெரியும் அதனால கண்டிப்பா எல்லா நேர்களும் நேரா வந்து பார்த்ததா கண்டிப்பா இதோட சிறப்பு என்னன்னு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் சரி கண்டன் ஆக அவர் சொல்லிட்டாரு ஹைட்ராலிக் ஸ்டேஜ்னு சொல்லிட்டாரு குட்டீஸ் எல்லாம் ஆட போறாங்கன்ட்டாரு 60 பேர் ஒன்னா ஆட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எங்க நடக்க போகுது எப்ப நடக்க போகுது நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு கேள்வி பின்னாடி இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் தொடர்ந்து இணைந்திருங்க ஒரு சின்ன இடைவேளை ஆக மீண்டும் இணைகின்றோம் ஷாமா சுந்தரா இந்த நடனம் வந்துட்டு மேடை நாடகம் எப்ப நடக்க போகுது எங்க நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சீரியஸா நாங்க வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தோம் அதான் கிடையாது நாங்க இப்ப சொல்ல மாட்டோம் சரி கீதா நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம் இப்போ அதாவது முதல்ல வந்து தினேஷ் சொன்னாரு குட்டீஸ் எல்லாம் வச்சு நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன்னு ஆனா பெரிய கண்ணனா நடிக்கிறது யாருன்னு கண்ணனே சொல்லிட்டாரு ஆக இதுல பார்த்த ஒரு கதை போற மாதிரி இல்ல அந்த கதை என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் சொல்லுங்க தினேஷ் ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு வந்து அது சர்ப்ரைஸ்லேயே இருக்கட்டும் சரி ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி குட்டீஸ்லாம் வந்து ராஜஸ்தான் தாண்டி ராஜ் கான்செப்டில் இருப்பாங்க ஓகே அதில் போவோம் அப்புறம் வந்து நம்ம சளியே குஞ்சனமி அது ஒரு மோகினி ஐட்டம் ஓகே அந்த பீஸில் ஒன்று இருக்க போகுது அப்புறம் வந்து சத்யபாமா இதில் வந்து நம்ம வந்து குச்சிப்புடி ஐட்டம் அதில் வரப்போகுது அப்புறம் வந்து தாயே யசோதா பரதநாட்டியம் ஐட்டம் இந்த மாதிரி ஒரு அழகான படைப்புகள் அதே சமயம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படியே போகாம ஒரு மணிப்பூரில வந்து ராஜா கி சலி இந்த மாதிரி ஒரு அழகான சாங் அப்புறம் மீராவோட பஜன் இதெல்லாம் வந்து நான் ஃபுல்லா சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஸோ அந்த இடையே வந்து பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் ஆக்சுவலி அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு ஸோ இப்படியே ஃப்ளோ போகும் அப்புறம் வந்து துவாரக மன்னன் கிருஷ்ணா கடைசியா வருவார் என்னவா வருவார் எப்படி வருவார் அவர் கண்டிப்பா ரவிசங்கர் தான் வருவார் இல்ல அப்படினா வந்து வெறும் பரதம் மட்டும் இல்ல இல்ல இது ஒரு கலவை இருக்கு போது இதுல வந்து ஃபியூஷன் டான்ஸ் இருக்க போது அதே சமயம் பாலிவுட் அதாவது ஒரு பாலிவுட் கான்செப்ட்ல வந்து கோபியர் எப்படி இருப்பாங்க அந்த பாய்ஸ் எப்படி இருப்பாங்க அதுல குறுக்க ஒரு கேள்வி நீங்க வந்து நிறைய ரகம் இருக்கு போதுன்னு சொல்லிட்டீங்க ஆக பாடல்கள் இருக்கு போதா வெறும் இசையிலே வந்துட்டு நீங்க அபிநயம் பிடிக்கிறீங்க இல்ல இதுல வந்து நரேஷன் எல்லாம் இருக்கும் அதாவது சுக்கன்யா வேணுகோபால் அவங்க வந்து நரேஷன் சொல்லுவாங்க அதாவது டான்ஸ் நடக்கும் ஆஃப் கோர்ஸ் டான்ஸ் நடக்கும் நரேஷன் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் மியூசிக்ஸ் எங்க நடக்க போகுது எப்படி நடக்க போகுது எப்படி அந்த இடத்துக்கு போறது அப்படின்னா நீங்க யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க எங்க போகணும்னு தெரிஞ்சா தானே அதெல்லாம் நீங்க யோசிக்க முடியும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க சிதம் மதுரம் அதிரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் அதிரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் 15 மற்றும் 16 தேதி ராத்திரி 8 மணிக்கு நான் பார்த்த ஞாபகம் இருக்கு வேற என்ன இருந்துச்சு கிதா எங்க நடக்குது அதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமா நம்ம மிஸ் ஆயிட்டோம் நீங்க சொல்லுங்க கண்ணன் எங்க நடக்குது எத்தனை மணிக்கு நடக்குது மீண்டும் சொல்லுங்க யுஎம் அங்க நடக்குது 8 மணிக்கு நடக்குது ராத்திரி எக்ஸ்பெரிமெண்டல் தியேட்டர்ல
அதாவது தேவன் தூன்கு சான்சலருக்கு பின்னாடி இருக்குது இந்த எக்ஸ்பெரிமெண்டியல்த அது ரொம்ப அழகான ஒரு அங்க அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அரங்கம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் அங்க வந்துட்டு வரலாம் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நான் இதுல தைரியமா சொல்லுவேன் அதாவது ஒரு இந்திய நடனம் இந்திய மேடை நடனம் வந்து மொத வாட்டி வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டல் நடக்க போதுன்னா அது வந்து ஷாமசுந்தராவை தான் இருக்க போகுது அது வந்து ஒரு பெருமையான விஷயம் எங்களுக்கு தவிர முதன்முறையா வந்துட்டு யூனிவர்சிட்டி மலையா பல்கலைக்கழகத்தின் கலாச்சார பிரிவு வந்து மையம் வந்து உங்களோட சேர்ந்து செய்யறாங்க முதன்முறையா தமிழ் அதாவது இந்திய கலாச்சார நிகழ்வு ஒன்றை செய்யறாங்க இப்ப திரும்பவும் அதை அழகா சொல்லுங்க கீதா எங்க நடக்க போகுதுன்னு அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் தியேட்டர்ல நடக்குது யூனிவர்சிட்டி மலையால இது எங்க இருக்குன்னா டேவான் துங்கு சான்சலருக்கு பின்னாடி இருக்குது அங்க போய் நீங்க கேட்டீங்கன்னா எப்படி என்ன அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில இரவு மணி எட்டுக்கு இல்ல ஏழுக்குன்னு சொல்லுவோம் அப்பதான் ஆறு மணிக்கு எல்லாம் வந்துருவாங்க ஏழு மணிக்கு சரி இப்போது நிறைய டான்ஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க இசைய பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க டைரக்டர் யாரு டைரக்டர் வந்து we have artist director and director எல்லாமே வந்து பல வகை இதுல மெயின் ஆல் வந்து ஆஃப் கோர்ஸ் மிஸ்டர் ரவிசங்கர் அவர் வந்து artist director and உங்களுக்கு தெரியும் பகுல்பிரத்த ஒரு என்ன வருது அதெல்லாம் வந்து நாட்டிய அப்புறம் மேடை நாடகம் அதாவது டான்ஸ் அண்ட் ட்ராமா ஸோ அதுல வந்து ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு கருப்பொருள் இருக்கு ஸோ எப்போ எது செஞ்சாலும் நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் செய்யும் போது அதில் வந்து எப்படி நம்ம மக்களுக்கு ரீச் பண்ணுறோம் நம்ம செய்கிறது வந்து எப்படி பிசுறது மக்களுக்கு அதை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் செய்கிறோம் ஸோ அதில் வந்து இதெல்லாம் அடங்கியிருக்கு அலங்காரங்கள் இருக்கிறது ஒரு பக்கத்து வந்துட்டு பிருந்தாவனம் மறுபக்கம் வந்து துவாரகா மாநகரம் இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிடி அஸ்பர புகழ்பெற்ற ஒரு அலங்காரத்துக்கு புகழ் பெற்றவர் அவரு அவர் தான் சிடி வர்றாரு அவர் தான் வந்து இதோட மேடை அலங்காரத்தை செய்ய இருக்கிறாரு எனக்கு ரொம்ப அருமா இருக்கு இந்த பிருந்தாவனத்துல நானும் கிருஷ்ணாவா இருக்க போறேன்னு நினைக்கும் போது இதை தவிர்த்து வந்து ஒன்பதாவது ப்ரொடக்ஷன் எப்படி விஷ்ணுவோட அவதாரத்தில் வந்துட்டு விஷ்ணு கிருஷ்ணா வந்து ஒன்பதாவது அவதாரமோ அது போல அஸ்தநாட்ஸோட ஒன்பதாவது ப்ரொடக்ஷன் இது ஸோ கண்டிப்பாகவே எப்படி கிருஷ்ணா ஒரு காதலுக்குரிய ஒரு சிறப்பான ஒரு அம்சமோ அது மாதிரி இது ரொம்பவே எல்லா தரப்பட்டவர்களுக்கும் பெரியவர்களுக்கு மட்டும் இல்லை இளைஞர்களும் விரும்புகிற அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஸோ எல்லாரும் வந்து கண்டு கழிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நல்லது இதில் என்ன ஒரு கொடுமைனாக்கா பாவம் கிருஷ்ணா ஆட போகிறாரு ஆனால் சுற்றி அவர் என்ன நடக்க போகுதுன்றது அவருக்கு இது இல்லை டைரக்டர் ரவிசங்கர் தான் தெரியும் நினைக்கிறேன் நல்ல முறையில வந்து ஒவ்வொரு முறையும் நல்ல சிறப்பான படைப்புகளை அரங்கிட்டுக்கிட்டே வரீங்க ஷாமசுந்தரா மிகப்பெரிய வெற்றி அடையணும் நிறைய பேர் மக்கள் மனசுல நிக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய எண்ணம் வெற்றி அடையட்டும் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம்